should have taken my time. Pull you in closer. We can tell you slow. Good morning. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஹனி சில்லி பிரான். ரெசிபி எப்படி செய்யறதுன்னு இந்த வ்ளாக்ல பார்க்கறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹனி சில்லி பிரான்ஸுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஒரு சின்ன கேப்சிகம் இப்போ கியூப்ஸ் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயத்தால், கொஞ்சம் சில்லி, இஞ்சி, பூண்டு. பூண்டு வந்து ஒரு 10 பல் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரான், 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து செசம் சீட்ஸ், அப்புறம் வந்து ஹனி, சோயா சாஸ் அண்ட் கொஞ்சம் ஆயில், அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப், தென் கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சம் பட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட். தட்ஸ் ஆல். ப்ரான் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆஃப் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து நீங்கள் கோட்டிங் கொடுக்க வேணாம், ஏன்னா அதோட கோட்டிங் ஜாஸ்தியானால் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அவ்வளோ மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். கடாயில் வந்து ஆயில் ஊற்றியாச்சு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு ப்ரான்ஸு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறோம். நீங்கள் ப்ரானை க்ளீன் பண்ணியில் உள்ளே இருக்க குடலை வந்து கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, ஏன்னா அது சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரானை வந்து ரொம்ப நேரம் வெளியே வைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணியில் டிலே ஆகிறது செய்கிறதுக்கு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்போ எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ரான் வாங்கையில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த ப்ரானில் வந்து ஸ்மெல் வந்துடும் அந்த வாட்டர்னால். அதனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லை வந்து நீங்கள் நல்லா அவாய்ட் பண்ணி. இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ப்ரான் போட போகிறோம். இப்போது ப்ரானை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரான் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹனி சில்லிக்கு உண்டான பேஸ்ட் கிரேவி வந்து ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போது நான் கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நாம் வந்து பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சாப் பண்ண வச்ச இஞ்சி. இப்போது இஞ்சி ஆட் பண்ணோடனே நாம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச கார்லிக்கு ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸை வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். எப்பவுமே சைனீஸ் ரெசிபி செய்யல, எப்பவுமே ஹை பர்னரில் வச்சு செய்யுங்க, ஏன்னா அப்போ தான் சைனீஸ் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் டாஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 மினிட் வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நல்லா வாட்டர் வந்து பாயில் ஆன உடனே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் வந்து ஊற்றுறோம். ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரான்ஸ் போட்டுட்டு டக்கன் போட்டு ஜஸ்ட் ஃபார் 1 மினிட் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. டக்கன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த எசன்ஸ் வந்து ப்ரான்குள்ளே இறங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ், சுகர் அண்ட் ஆனியன் தால் எல்லாமே போட்டு நம்ம ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ வந்து நல்லா சோயா சாஸும் வாட்டர் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வந்து நாம் வந்து ஹனி வந்து 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ஹனி சில்லி ப்ரான் வந்து ரெடி ஆகிடும். இப்போ
ஹனி சில்லி ப்ரான் வந்து நல்லா டாஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹனி சில்லி ப்ரானை சர்வ் பண்ணிடுறேன். ஹனி சில்லி ப்ரான் வந்து சர்வ் பண்ணல, கொஞ்சமாக வெங்காயத்தாள் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது செசம் சீட்ஸ் வந்து நாம் கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹனி சில்லி ப்ரான் வந்து ரெடி டு சர்வ். நீங்கள் வந்து ஹனி சில்லி ப்ரானை வந்து ஃப்ரைட் ரைஸ், ஃபுல்கா, ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அஸ் வெல் அஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.